ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஷ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் மதியம் மீதமான சாதத்தில் சட்டனை ஒரு பத்தே நிமிஷத்தில் தோசைக்கு இப்படி ரெடி பண்ணலான்ட்றதாங்க பார்க்க போகிறோம் இந்த மாவில் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரியான தோசைக்கும் ரெடி பண்ணலாங்க அல்லது மொறு மொரின்னு தோசையும் சுட்டலாம் சூப்பராக டேஸ்ட்டியாக வரும் இப்போ இந்த தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் போல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு மீதமான சாதம் வந்து எடுத்துருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு சாதம் வந்து மீதியே இருக்குது அது இதில் போட்டுக்கலாம் இப்போ எந்த கப்பில் நீங்கள் சாதம் எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை போட்டுக்கலாம் இது வந்து வறுக்காத ரவை தாங்க இப்போ ரேஷனில் கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த ரவை ஒரு கப் அளவுக்கு இதில் போட்டுக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது சாதம் ரவை தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நீங்கள் தண்ணியில் போட்ட சாதமாக இருந்தாலும் இப்படி வந்து செய்யலாங்க ரொம்ப நல்லா ஈஸியாக நல்லா சாஃப்டாக வரும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நீங்கள் அளந்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த ரவை வந்து ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம போ ஊற்றின தண்ணியை வந்துட்டு இந்த ரவை நல்லா இழுத்துருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா இழுத்துருக்கு இப்போது இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா இதை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் பாருங்கள் தண்ணி எதுவுமே இல்லை இந்த அளவுக்கு நல்லா ஊறியிருக்கணும் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்ற வேண்டாம் அப்புறம் தோசை சரியாக வராது இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ அரைச்ச மாவை இந்த பவுலில் ஊற்றிக்கிறேன் இந்த அளவுக்கு மாவு வந்துட்டு கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இது ஒரு தடவை இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் சாதத்தில் வந்து உப்பு போடலைங்க அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது புழுங்க அரிசியில் செஞ்ச சாதம் தாங்க எடுத்திருக்கேன் பச்சரிசியில் வச்ச சாதமாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இதே மாதிரி வரும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு சிட்டிக அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் அல்லது ஈனோவும் நீங்கள் சேர்க்கலாம் இது கூட ஒரு எலுமிச்சை பழத்துடைய சாரையும் சேர்த்துடலாம் நம்ம தயிர் எதுவும் சேர்க்கலை அப்படின்றனால புளிப்புக்கு எலுமிச்சை பழத்துடைய சாறு சேர்க்குறோங்க ஒரு முழு எலுமிச்ச எலுமிச்சை பழத்துடைய சாறு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் சோடா உப்பும் எலுமிச்சை பழ சாறும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு புளிச்ச மாவுடைய அந்த டேஸ்ட் வரும் அப்போ மாவு புளித்தா எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு இப்போ தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுக்கலாங்க கல் சூடானதும் சின்ன கரண்டியில் நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன் இதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் மொத்தமான தோசையாக ஊற்றிக்கிறேன் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மேலெல்லாம் இப்போ நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் தோசை வெந்ததும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க ரொம்ப சுலபமாக தோசை ஊற்றுறதுக்கு வரும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு இப்போ எல்லா தோசையும் நான் வந்துட்டு நல்லா மொத்தமாக இந்த மாதிரி ஊற்றப்ப மாதிரி ஊற்றிருக்கேன் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க இப்போ அடுத்தது மெலீஸாக தோசை எப்படி ஊற்றலான்றது பார்க்கலாங்க ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி நல்லா மெலீஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம மொறு மொறுன்னு தோசை சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கும் அதனால் நான் இப்போ வந்துட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு இது கூட கொஞ்சம் எண்ணெய் இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேங்க அதை வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் தனி மிளகாத்தூள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே இப்படி வந்துட்டு கொஞ்சமாக அப்படியே வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி செய்யும்போது நல்லா மொறு மொறுன்னு இந்த மாவில் தோசை வரும் இல்லைனா வந்துட்டு சாஃப்டாக தான் வரும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா ஒரு சைடு வேகிற வரைக்கும் இதை நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு பார்க்கும்போதே தெரியுது இப்போ நம்ம இதை வந்துட்டு திருப்பி போடாமல் அப்படியே எடுத்துடலாம் இதை அப்படியே வந்துட்டு நான் ரோல் பண்ணிக்கிறேன் கிறிஸ்பியான மொறு தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தோசை செஞ்சுக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் சாதம் மீதியான இந்த மாதிரி தோசை செஞ்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ